இப்போ இங்கேருந்து பேரிஸ் வந்து 10:41 செல்லும், 971 கிலோமீட்டர். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, இங்கேருந்து லியோன் போய் லியோன்லேருந்து அப்படியே பேரிஸுக்கு போகிறோம். இப்போ வந்து டீசல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிட்டு 414 கிலோமீட்டர் வரை இன்னும் ஓடலாம். கொஞ்சம் பெறவழி கிட்டு இப்பதான் போன புள்ள கழிட்டு வந்தேன்னா. இப்ப பாத்தீங்கன்னா டீசல் 43 லிட்டர் இப்ப திரும்ப புள்ள அடிச்சது. ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இரந்தாம் ப்ளாக். இப்ப நாங்க எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ரொக்குப்புரம்ல இருந்து இப்ப பரிசுக்கு போகிறோம். அப்ப இங்க இருந்து எவ்வளவு கிலோமீட்டர் இருந்து இப்ப நாங்க வந்து காட்ட போறோம். இங்க இருந்து முதலாவது வந்து லியோனுக்கு போகணும். லியோனுக்கு வந்து இப்ப 5 மத்தியாலம் போய் அங்கால அப்படியே தொடர்ந்து மெப்பை மாற்றி போட்டு திரும்ப போகணும். அப்போ நேற்றெல்லாம் போய் காரெல்லாம் கழுவியாச்சு. இப்போ அங்கே எல்லாம் கழுவி புதுசு ஆக்கியாச்சு. எனக்கு இங்கேருந்து பரிசுக்கு ஓட்டம் தான், பார்ப்போம் எவ்வளோ நேரம் செல்லுதுண்டு. பேருங்கோ இங்கேருந்து பேரிஸ் வந்து 10:41 செல்லும், 971 கிலோமீட்டர். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, இங்கேருந்து லியோன் போய் லியோன்லேருந்து அப்படியே பேரிஸுக்கு போகிறோம். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 10:30 சரியோ. இப்போ லியோனுக்கு அடித்து பார்ப்போம். லியோனுக்கு வந்து 5:20 செல்லும், 500 கிலோமீட்டர். ஓகே, இப்போ நாங்கள் லியோனுக்கு போயிட்டு இப்போ இந்த லியோன்லேருந்து பரிசு கிடைக்க போகிறோம். இப்போ வந்து டீசல் ஃபுல்லாக அடித்தது பார்த்தீங்கன்னா இப்போ 700 கிலோமீட்டர் ஓடக்கூடிய மாதிரி வந்தது. 54 லிட்டர் டேங்க். இப்போ நாங்கள் எல்லாம் ஃபுல்லாக அடித்தாச்சு, நீ அப்படியே வலிக்கிட வேண்டியது தான். Hours later. இப்போ வந்து நான் காபி குடிக்க போறேன். பாருங்க எல்லாம் போட்டு கிட ஃபுல்லாகவே கபே மிஷின் வரலாம். அதில் பெருசாக வாகனம் ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நேரம் 10:00 பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த டைம் 1:50. லியோனுக்கு வந்து 190 கிலோமீட்டர் இருக்குது இன்னும். ஓகே, இப்போ வந்து வடிகட போகிறேன். இப்போ வந்து டீசல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிட்டு 414 கிலோமீட்டர் வரை இன்னும் ஓடலாம். ஓகே, ஒப்பான
ஓய்வு எடுக்கிறதுக்கு செண்டாதி ஸ்டேஷன் வந்திருக்கோம். அதாவது பெட்ரோல் செட்டுக்கு ஆனால் நிற்கிற வந்து கொஞ்சம் பெறவழிக்கிட்டு இப்போ தான் போக முடியல. கழிட்டு வந்தேன்னா இனி ஓகே, இனி திரும்ப வெளிக்கிட சரி. நாளைக்கு 10 மணிக்கு சேருவோம் வந்துருக்கேன். இப்போ வந்து டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4:26. இப்போ இனி எத்தனை கிலோமீட்டர் ஓடமுண்டா? 255 கிலோமீட்டர் ஓடமுண்டு காட்டுது. டீசல் கொஞ்சம் குறைஞ்சிட்டு கோயிலில் இடையில எங்கேயும் மடிக்கணும். திரும்ப என்ன பரிசுக்கு வந்து 525 கிலோமீட்டர் இருக்குது. ஓகே, இப்போ வந்து நாங்கள் விழிக்கிட போகிறோம். சரி, பார்த்தீங்கன்னா டீசல் 43 லிட்டருக்கு இப்போ திரும்ப ஃபுல்லாக அடித்தது. ஃபுல்லாக நிற்குது டேங்குக்கில். டீசல் அடித்த இடம் வந்து டோட்டல். திரும்ப ஆரம்பிக்க வேண்டியதுதான் பயணத்தை. இது வந்து 3வது ஓய்வு எடுக்கிற இடம். இப்போ பாருங்க, ஃபுல் டேங்க் வந்து அடிச்சாச்சு. அடுத்த பயணத்தை தொடங்குறோம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5:38 விடிய. ஓகே, வந்து வீட்டை வந்தாச்சு. டைமை வந்து பார்த்தீங்கன்னா 10:58 விடிய. ஓகே, ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொக்குபுரன்லேருந்து பரிசுக்கு வர்றதுக்கு எனக்கு எவ்வளோ செலவானதுண்டா? கார் டீசலுக்கு மட்டும் 100 யூரோக்கு கிட்டே முடிஞ்சது. ரோட்டு பேயாசுக்கு எவ்வளோ முடிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 180 ரூபாய் கிட்டே தான் வந்தது. சில இடங்களில் பார்த்திங்கன்னா நேரடியாகவே எங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் காசு பே பண்ணக்கூடியமே இருக்குது. சில மற்ற இடங்களில் பார்த்திங்கன்னா ஒரு டிக்கெட்டை எடுத்து கொண்டு போய் மற்ற ஒரு பிஆர்சியில் போய் போட்டுட்டு அது எவ்வளோ காசு வருதோ அப்படி கட்டக்கூடியமே வந்தது. எனக்கு மொத்தமாக எவ்வளோ செலவானதுன்னு பார்த்திங்கன்னா இங்கே வாரத்துக்கு 250 யூரோ கிட்டே முடிஞ்சது. இன்னொரு முக்கியமான ப்ரான்ஸ் என்னென்னா, நீங்கள் வந்து இந்த ரெப்போஸை எடுப்பீங்க தானே இந்த வாகனத்தை ஓடிக்கொண்டு வரைக்கல கலைப்பில், அப்படி வரைக்கில் இந்த நிறைய கமியங்கள் வந்து பார்க் பண்ணியிருப்பினம், அதுக்கு மட்டும் நீங்கள் தயவு செய்து போயிடாங்கோ. என்ன இப்படித்தான் ஒரு கணவனும் மனைவி வந்து இப்படி காரில் வந்தவேல் விரைக்கில் வந்து அவள் அந்த பெட்ரோல் செட் உள்ள இடத்துல நிப்பாட்டாமல் இந்த கமியங்கள் நாம் பார்க் பண்ணியிருப்பினம் அங்கே போய் வேல் காரை நிப்பாட்டினம். அப்போ இந்த கமியன் ஒருவனோதன் பார்த்துட்டு என்ன செய்துக்கிறான்டா, ஜன்னலை கதவை தட்டி போட்டு ஜன்னலை பதிக்க சொல்லி போட்டு அவற்ற மனைவியை வந்து கற்பழிச்சிட்டாங்க. அதான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன், இரவில் போய்க்கு கொஞ்சம் கவனமாக போங்க. இப்படி வந்து நிறைய ஆக்களுக்கு வந்து நடக்குது. நீங்கள் போய்க்கில் இந்த பெட்ரோல் செட் வருதா நிறைய பேர் அங்கே நிற்கினமான்னு பார்த்து அங்கே மட்டும் போய் நீங்கள் ஓய்வெடுங்கோ, அதுதான் உங்களுக்கு வந்து சேஃப்டி. இப்படி கமியங்கள் நிற்கிற இடங்கள் வழியே போனீங்கன்னா உங்களோட லைஃபையே தொலைக்க வேண்டி வந்துடும். பார்த்து நீங்கள் கவனமாக போங்க, அதான் உங்களுக்கு வந்து நான் சொல்லிக்கொள்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இந்த வீடியோ. மற்றும் ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் யாரு? ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.